பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 வார்த்தை தான் தேவன் என்றும், தேவன்தான் மனுஷன் ஆனாரென்றும், அந்த மனுஷன்தான் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷகுலத்தினுடைய பாவத்திலிருந்து விடுதலை தந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ வார்த்தை வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ரோமர் 6:5 என்பதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ரோமர் 6:1-6:5 வரையும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய தாற்பரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை திருப்பி திருப்பி நான் சொல்ல விரும்புகிறதன் நோக்கம், ஆவிக்குரிய விஷயங்கள் அவ்வளவு இலகுவாக மனுஷனுடைய ஆவிக்குள்ளே போவதில்லை. ஆனபடியால் தான் அது திருப்பி 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 நம்முடைய இருதயத்துக்குள்ளே போக வேணும் என்பதற்காகவே இதனை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 6:1 ரோமர் 6:2 மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை, அந்த பாவம் ஆதாமிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளேயும் ஊடுருவின அந்த ஜென்ம சுபாவம், அந்த பாவ சுபாவத்தை பற்றியே ரோமர் 6:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. 6:3, 6:4, 6:5 அந்த பாவத்துக்கு தீர்வு, அதுதான் மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை. மனுஷனை நிர்மூலமாக்குறது அந்த பாவம் உண்டு என்பதை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தீர்வையும் தேவனே கொடுத்திருக்கிறார். ரோமர் 6:3, ரோமர் 6:4, ரோமர் 6:5 தீர்வை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சுருக்கமாக மனுஷகுலத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது என்பதை நான் மறுபடியும் தெரிவிக்க விரும்புகிறேன். மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை, அந்த பாவம், அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்றதை நாம் அந்த விஷயத்தை அப்படியே நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்கும் பொழுது எந்த நேரமும் அதுக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. எனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த பாவம், அந்த பாவத்துக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை மனுஷன் அறிந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாடுவானா இருந்தால் அந்த பாவத்தின் பிடியிலிருந்து அவன் விடுதலை அடைந்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அவன் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி
ரோமர் 6:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரோமர் 6:5 போவோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இங்கே வேத வாக்கியத்திலே அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் அது சரியான முறையில் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு நான் ஒரு தலையங்கத்தை கொடுத்திருந்தேன், உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. அதே தலையங்கத்தின் கீழ்தான் என்னுடைய பிரசங்கம் தொடர்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. இப்பொழுது நாம் ஜபத்திற்கு கடந்து செல்வோம். அறிமானங்கள் பிதாவே மக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே மக்கு சோஸ்திரம், பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரில் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் சிலுவையில் எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரே நீர் எங்களை விலக்கி விட்டதற்காக உமக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் அருமையான பிதாவே அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to the Lamb of God. Glory to the Lamb of God. Hallelujah. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு சோஸ்திரம் சோஸ்திரம். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம், அதற்காக அன்றைக்கும் சோஸ்திரம். கடைசியாக நான் உங்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 2:20 சொல்லியிருந்த அவர் மூலம் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன். உயிர்த்தெழுந்த அப்போ அவர் சொல்கிறது என்னவென்றால், அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனபடியினால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற இந்த வேத வாக்கியத்தை அவர் தெளிவாக இன்னொரு வழியாக அவர் கலாத்தியர் 2:20 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். மரணத்துக்குள்ள தன்னுடைய இணைப்பை அவர் காட்டுகிறார். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அவர் தெளிவாக காட்டியிருக்கிறார். தான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, முற்று முழுதுமாக எனக்குள்ளுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். மறுபடியும் இந்த வாக்கியத்தை மிகுந்த முக்கியத்துவம், இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தெளிவாக கலாத்தியத்தில்
2:20 சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதே மாதிரியே நம்முடைய விசுவாசத்தையும் நாங்கள் பின்தொடருவோமாக இருந்தால் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்ற பொழுது, 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவியினால் நான் அவருக்குள் மூழ்கவாக்கப்பட்டேன், நான் அவருக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டேன், அவருக்குள் நான் மூழ்கினேன், அவரோடு நான் மூழ்கி ஒன்றானேன், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்தை பெற்றேன், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்தை பெற்ற நான் அவரோடு சேர்ந்து நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன், அவர் மரிக்கும் பொழுது நானும் மரித்தேன், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நானும் அவரோடு மரித்தேன், நான் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுது நான் அவரில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கலாத்திய 2:20 தான் என்ன மாதிரி விசுவாசிக்கிறது என்பதை சரியான முறையில் அவர் தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். அதே மாதிரி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 1 கொரிந்தியர் 12:13 படி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்ட உடனே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் அவன் சுருக்கமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான், அவருடைய சரீரத்துக்குள்ள முற்று முழுதுமாக அவனுடைய சரீரம் இணைக்கப்படுகிறது, அவருடைய சரீரத்துக்குள்ள அந்த பாவியனுடைய சரீரமும் விசுவாசத்தின் மூலம் இணைக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை. அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்பட்டது போல ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்தில் நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்து என்ற அந்த சரீரத்தில் நான் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்தை நான் பெற்றேன், ஆனபடியினால் நான் அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றேன், கிறிஸ்துவோட சேர்ந்து சிலுவையில் நான் அறையப்பட்டேன், அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தேன், இப்படியாக அவருடைய மரணத்திலும் அவருடைய அடக்கத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனபடியால் இப்பொழுது நான் அவர் நான் பிழைத்திருக்கிறேன். நான் தொடர்ந்து பிழைத்திருக்கிறதற்கு காரணம் கிறிஸ்து என்ற மனுஷனை நான் தொடர்ச்சியாக விசுவாசிக்கிறேன், அந்த மனுஷன் எனக்காக சிலுவையில் செய்ததை நான் தொடர்ச்சியாக விசுவாசிக்கிறேன், ஆனபடியினால நான் அவரில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக பவுலப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரியாக நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
சாத்தான் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது கிறிஸ்துவின் சிலுவையிலேயே அன்றி உயிர்த்தெழுந்த பொழுது அல்ல என்பதை கிறிஸ்தவர்கள், அதாவது உயிர்த்தெழுதல் முக்கியம் என்று வலியுறுத்துகிற கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு உண்மை, உயிர்த்தெழும் பொழுது அல்ல சாத்தான் தோற்கடிக்கப்பட்டது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டது சிலுவையிலேயே முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டான். சிலுவையிலேயே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றியை மேற்கொண்டார். சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனேயே தேவாலயத்தின் திரைச்சியில் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் டெண்டாக கிழிந்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனேயே தேவாலயத்தின் சிதைச்சியில் மேலிருந்து கீழ் வரைக்கும் டெண்டாக கிழிந்தது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மனுஷன் போக முடியாத நிலைமையில் இருந்தான். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் ஒரு மனுஷன் நுழைய முடியாத நிலைமையில் இருந்தான். கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனடியாக சகல தடைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, மனுஷா நீ இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ வரலாம் என்று சொல்லி திரைச்சியில் முற்று முழுதுமாக கிழிக்கப்பட்டது. அப்போ திரைச்சியில் கிழிக்கப்பட்டது வந்து மேலிருந்து கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவின் மரணத்தின் போது தான் ஏற்பட்டதே தவிர உயிர்த்தெழுதலின் போது அல்ல. அப்போ மரணத்தின் போது ஏற்பட்ட அந்த பாரிய வழியின் மூலம் பாவியாயிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மகாபரிசுத்தமான தேவனிடத்தில் நுழைவதற்கு அனுமதியை பெற்றான் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அது உயிர்த்தெழுதலின் போதை அல்ல, அவருடைய மரணத்தின் போதே அது சம்பவித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மத்தேயு 27:51 மத்தேயு 27:51 அந்த தடை முற்று முழுதுமாக நீக்கப்பட்டது. மனுஷன் எந்த நேரமும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவாதி தேவனோட அவன் தன்னுடைய ஃபெலோஷிப் ஐக்கியத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு ஒருவித தடையும் இல்லாமல் சகல தடைகளும் அகற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் கிருபாசனத்துக்கு துணிவோட எந்த நேரமும் போகக்கூடிய பாக்கியம் எபிரேயர் 4:16 செல்லக்கூடிய பாக்கியம் மனுஷனுக்கு கிடைத்தது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் மரித்த பொழுது கிடைத்ததே தவிர உயிர்த்தெழுந்த போது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அநேகமான சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் உயிர்த்தெழுதல் தான் முக்கியம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிற நேரம் அவர்கள் சில உண்மைகளை அறிந்தால் அவர்கள் சரியான முறையில் விசுவாசிக்கிறதற்கு அது உதவியாக இருக்கும். என்ன என்று சொன்னால், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டது, சிலுவையில் கிறிஸ்து மரித்த பொழுதே, கிறிஸ்துவின் சிலுவையிலேயே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணம், கிறிஸ்துவின் மரணம் சம்பவித்த பொழுதுதான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டானே தவிர உயிர்த்தெழுந்த போது அல்ல என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனேயே திரைச்சியில் மனுஷன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாமல், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாமல் பாவியான மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில திரைச்சியில் இருந்தது. இந்த திரைச்சியில் மேலிருந்து கீழாக ரெண்டாக பிரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு, மனுஷா நீ இப்பொழுது வரலாம், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய், அவர் உனக்காக அவர் மரித்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயா இருந்தால் நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ வரக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி தேவன் மேலிருந்து தெண்டாக திரைச்சியிலே கிழித்தார். இது கிறிஸ்துவனுடைய மரணத்தின் போதே அல்லாமல் உயிர்த்தெழுதலின் போது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
மத்தேயு 27:51 இதை பற்றிய விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 4:16 நாம் பார்க்கும் பொழுது துணிவாக கிருபாசனத்துக்கு போகக்கூடிய பாக்கியம், எந்த நேரமும் எங்கிருந்தாலும் தேவாதி தேவனுடைய கிருபாசனத்துக்கு துணிவோட அப்பா பிதாவே என்று சொல்லி துணிவோட போகக்கூடிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் ஏற்பட்டதே தவிர அவருடைய உயிர்த்தெழுதலின் போதல்ல. அப்போ இப்படி சொல்கிறதால நாங்கள் உயிர்த்தெழுதலை வந்து குறைவாக மதிக்கிறோம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. இதுகள் எல்லாம் சம்பவித்தது அவருடைய மரணத்தின் போதுதான். ஆனபடியால் அவருடைய மரணத்துக்குள்ளே நாம் இணைய வேண்டும். அதாவது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட முடியும் என்று சொல்லி ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்தின் கடன்கள், அடுத்ததாக நம்முடைய பாவத்தின் கடன்கள் முற்று முழுதுமாக கிறிஸ்துவின் சிலுவையிலேயே செலுத்தப்பட்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சிந்தின இரத்தத்தினால, கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தின் கடன்கள் செலுத்தப்பட்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுந்த போதுதான் கடன் செலுத்தப்பட்டதென்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர் மரித்த பொழுது சிலுவையில் கிறிஸ்துவனுடைய மரணத்தினால, அவர் சிந்தின இரத்தத்தினால நம்முடைய பாவத்தின் கடன்கள் முற்று முழுதுமாக செலுத்தப்பட்டது என்று கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தான் மனுஷ குலத்தை சிறப்படுத்தி வைத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த பாவமே. பாவம் மனுஷன் பாவத்தை செய்கிறபடியினால் பாவத்தின் நிமித்தம் மனுஷனை சிறையிருப்புக்குள் தள்ளுவதற்கு சாத்தானுக்கு சட்டபூர்வமான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ முக்கியமாக அறிய வேண்டியது என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணத்தை உறுதிப்படுத்துறதுக்கு மரணத்துக்கு அதிகாரியான சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை நிச்சயமாக அவன் பாவிப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய சிலுவையில் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக செலுத்தி முற்று முழுதுமாக பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதை எவன் விசுவாசிக்கிறானோ உடனடியாக சாத்தானுடைய அதிகாரம் முற்று முழுதுமாக, கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் நிமித்தம் அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் சாத்தானுடைய அதிகாரம் முற்று முழுதுமாக செயலிழந்து போனதென்றும், விசுவாசிக்கிற ஒவ்வொருதனம் பாவத்திலிருந்து பூரண விடுதலையை பெறுவான் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மரணத்தின் போது ஏற்பட்டதே தவிர உயிர்த்தெழுந்த போது அல்ல என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முழு மனுஷகுலத்துக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற மனுஷனுக்குத்தான் பாவத்தில் இருந்து விடுதலை என்ற பேச்சுக்கு இடமில்லை. எல்லா மனுஷர்களுக்கும், முழு மனுஷர்கள் சார்பிலும் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷனுக்கு பதிலாக சிலுவைக்கு போய் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சகல மனுஷருடைய சதா காலத்துக்கும் உரிய பாவங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். ஆனால் அதன் பலாபலனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலமே. அப்போ நாம் விசுவாசத்தின் மூலம் அந்த பலனை பெறாவிட்டால் நம்முடைய பாவத்தின் கடன்கள் நம்மிலேயே தங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அப்போ அதை விசுவாசிப்பவன் தான் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறானதும் ரட்சிக்கப்படுகிறானதையும் நம்முடைய ஆண்டவர் யோவான் 3:16 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தால்தான் அவருடைய மீட்பின் திட்டம் பூர்த்தியாகிறது என்று சொல்லி ஒரு சில கிறிஸ்தவர்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் வலியுறுத்துகிறார்கள். உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தால்தானே அவருடைய மீட்பின் திட்டம் பூர்த்தியாகிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் எந்த காலத்திலும் சந்தேகப்படவில்லை, நடைபெறாமல் போகலாம் என்று சொல்லி சந்தேகப்படவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:21 இன்னும் பல வாக்கியங்களிலும் நான் ஜெருசலம் போகிறேன், அங்கே நான் கொல்லப்படுவேன், அங்கே நான் கொல்லப்பட்டு 3 நான் உயிர் தெழுந்திருப்பேன் என்று சொல்லி தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் உயிர் தெழுதல் எந்த காலமும் சந்தேகிக்கப்படவில்லை. சகல பாவத்துக்கும் பரிபூரணமாக பிராய சித்தம் சிலுவையில் காணப்பட்டிருக்கிறபடியினால் உயிர்த்தெழுதல் தப்பாமல் நடந்தே ஆக வேண்டும் என்பதை இந்த உயிர்த்தெழுதல் தான் முக்கியம், மீட்பின் திட்டம் பூரணமாகவில்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகல பாவத்துக்கும் சதா காலத்துக்கும் பிராய சித்தம் சிலுவையில் காணப்பட்டிருக்கிறபடி உயிர்த்தெழுதல் தப்பாமல் நடைபெற்றே ஆக வேண்டும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்துவின் மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சொன்னார் என்றால், 1 Corinthians 2:17 ஞானஸ்நானத்தை, கொரிந்தியர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை இது, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக 1 Corinthians 2:17. அப்போ கொரிந்திய சபையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனக்கு பவுல் அப்போஸ்தலர் தண்ணீரினால் ஞானஸ்நானம் செய்தார், எனக்கு பேதுரு கேவா எனக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் செய்தார், எனக்கு அப்பல்லோ ஞானஸ்நானம் செய்தார் என்று மனுஷர்களை சுட்டு காட்டி ஞானஸ்நானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, கிறிஸ்துவின் மரணத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார், அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்படவில்லையா இருந்தால் உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் சாயல் கிடையாது. ஆனபடியால் நான் தண்ணீரில் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறதற்காக இந்த கொரிந்தியர் சபைக்கு வரையில் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் உலக ஞானம் இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ ஞானத்தினாலே நான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்க வந்தேனே தவிர நான் தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பிரசங்கிக்க வரவில்லை. அப்போ தண்ணீரில் ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், கிறிஸ்துவின் சிலுவைக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 Corinthians 2:17 தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 6474651224 மூலமும்
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் @gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.